இந்த வீடியோவில் நம்ம சமீபம் கொல்கட்டாவில் ஒரு டாக்டர் அதாவது பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களோட ஹாஸ்பிட்டல்லே கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு அண்ட் கொல்லப்பட்டார். கேட்கவே ரொம்ப இது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நியூஸ் தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பாட்டு வந்தால் ஷேர் பண்ணுறோம், ஒரு ஹீரோ ஹீரோயின் கல்யாணம்னா அதை பற்றி பேசுகிறோம், இப்போ ஒரு சமீபமாக ஒரு பணக்காரங்க கல்யாணம் நடந்தால் அதில் நடந்த ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு டாக்டர் அவங்களோட டியூட்டி டைமில் அவங்களோட இடத்துல அதாவது ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் அவங்களுக்கு சேஃப்டி இல்லைங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஒரு டாக்டர் தான் எல்லா மக்களுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க பணக்காரனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், என் கொலகாரனாக கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அ பேஷண்ட் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எவ்வளோ கிட்ட போக முடியுமோ அவ்வளோ கிட்ட போய் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க தன்னோட டாக்டர்ஸ் தன்னோட உயிரை பணையம் வச்சு சில இடத்துலலாம் நிறையா பேர் உயிரை காப்பாற்றுறாங்க. அப்படிப்பட்ட டாக்டர்ஸ்க்கே வந்து உயிர் சேஃப்டி இல்லைங்கிறது வந்து ரொம்பவே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த டாக்டர் இறந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல டாக்டர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட்ல இறங்கியிருக்காங்க. நிறைய பேர் எல்லா இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியுங்கிறதே ஃபஸ்ட்டு தெரில. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணுறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நம்மள ஒருத்தவங்களாம் ஒரு டாக்டர், அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கு, அதை காது கொடுத்து கூட நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறோம். அவங்க இது வந்து ஒரு ட்ரெண்டோட ட்ரெண்டாக அப்படியே பாஸ் ஆன் ஆயிடவே கூடாது. இது வந்து ஒரு கேஸ், இந்த கேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி இவ்வளவோ நிகழ்வு டாக்டர்ஸ் கைன்ஸா வயலன்ஸ் நடந்திருக்கு. இப்போ வர வர மர்டர் கிட்ட வரைக்கும் முன்னாடிலாம் கொஞ்சம் மரியாதை இல்லைன்னு தான் சொல்லுவோம். இப்போ உயிர் பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்குது. ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு. நீங்களே சொல்லுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், வேலை செய்யறோம், அங்க நமக்கு உயிர் சேஃப்டியே இல்லைன்னு தெரிஞ்சோம், நம்ம எப்படி அங்கே வேலை செய்ய முடியும்? அதுதான் டாக்டர்ஸ் வைக்கிற கேள்வி. இப்போ டாக்டர்ஸ்னா ஏன் இப்படி இறங்கி ப்ரொட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ பிஜி ரெசிடென்சி பிஜி ரெசிடென்ட் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்கவுங்க இருக்க ஹாஸ்பிட்டல்லே தங்குறதுக்கு இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் நிறைய. இது வந்து கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். நிறையா காலேஜில் வந்து நீங்கள் 24 hours டியூட்டி, 36 hours டியூட்டி, இல்லை எவ்வளோ நாள் டியூட்டி பார்த்தாலும் உங்களுக்குன்னு தனியாக ரெஸ்ட் எடுக்கிற ஸ்பேஸ் இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னு நீங்களே கேட்டு பாருங்க. நம்மள மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் அதாவது 90% மேலே இருக்க காலேஜஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு தனியாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ரூம் அண்ட் ஸ்பேஸ் கிடையவே கிடையாது. அவங்களும் ஹியூமன்ஸ் தான், அவங்களுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறது சில ஸ்பேஸ் தேவை, அதான் அவங்க கேட்குறாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சினா என்ன, ஒரு நிறையா பப்ளிக் பிளேசஸில் எமர்ஜென்சி பட்டன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணால் உடனே போலீஸ் வர மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை ஏன் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் ஏன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது? அந்த மாதிரி எமர்ஜென்சி அந்த மாதிரி நிகழ்வு நடக்கவே கூடாது. சப்போஸ் அப்படி நடந்தாலும் போலீஸ் அவங்க டக்குன்னு ரெஃபர் பண்ணால் இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகிறத வந்து நம்ம தடுக்கலாம். ஒர்க் பண்ணுற பிளேஸில் அவங்களோட சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எப்படி பிளேசஸ் வந்து சிசிடிவி கேமரானால ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, ஒருத்தவங்களுக்கு என்ன நடக்குது, இப்போது ஒரு கேஸ் நடக்குது, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, இல்லை ஏதாவது டாக்டருக்கு அகேன்ஸ்டாக நடக்குன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சிசிடிவி கேமராஸ் வைக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கெங்கேயோ சிசிடிவி கேமரா வைக்கணும். என் டாக்டர் அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஏன் ஒரு சிசிடிவி கேமராஸ் வைக்கக்கூடாது? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா ஒரு ஆக்ட் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வர சொல்லி கேட்பாங்க. அந்த ஆக்ட் என்னென்னா டாக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எந்த வயலன்ஸ் இல்லை எந்த இது அவங்களை துன்புறுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படணும். இந்த ஆக்டை கொண்டு வர சொல்லி அவங்க சந்தோஷமாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஏன் ஒரு டாக்டருக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர், நம்ம ஒரு டாக்டர் நல்லா சம்பாதிக்கிறான், அவ்வளோ காசு வச்சுருக்கான், ஜாலியாக இருக்கான் ஒரு செய்தி பேசுகிறமே தவிர அவங்களுக்கு இருக்க ஒரு கஷ்டத்தை யாருமே பேசவே மாட்டேங்கிறோம். முன்னாடியெல்லாம் டாக்டர்ஸ் வந்து உயிரை சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ டாக்டர்ஸோட உயிரை சேவ் பண்ணுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, பட் நம்ம ஸ்கூல்லேயே பயங்கரமாக கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் 5 வருஷம் MBBS படித்து அதில் CRRI பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட் PGT ஒரு எக்ஸாம் தனியாக உட்காந்து படிச்சு அதுக்கப்புறம் அதில் கிளியர் பண்ணி இவ்வளோ நாள் 36 hours தொடர்ந்து டியூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு என்னன்னா ஒரு கொடூரமான இறப்பு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது அவங்க அவங்களோட உயிரை இப்படி கொடுத்துறதுக்கா? அவங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளோ பேரை சேவ் பண்ணணும், எவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணணும், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஒரு டாக்டரோட இழப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண இழப்பே கிடையாது. ஒரு டாக்டர் இழந்தா அது ஃபியூச்சரில் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து பாதிக்க போகுது. இந்த இஷ்யூவை பற்றி எல்லாரும் சும்மா ஜஸ்ட் அப்படியே சும்மா ஷேர் பண்ணுறது, ஸ்டோரி வைக்கிறது, இந்த மாதிரி சும்மா ஒரு 5 நாள் 10 நாள் பேசிட்டு அப்படியே அந்த இஷ்யூ போயிடாமல் இந்த இஷ்யூ இருக்கும் போதே
கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கொண்டு கரெக்டான ரூல் வந்து இந்த கேஸ் தான் கடைசியாக இருக்கும், இதுக்கப்புறம் நோ மோர் கேசஸ், இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கேசஸ் நடந்திருக்கலாம், அதை வந்து அப்படியே நம்ம கேட்டுட்டு அப்படியே காத்துல ஒரு கிளவுட் மாதிரி அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த கேஸ் மஸ்ட் செட் அன் எக்ஸாம்பிள். இந்த கேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி யாருமே எந்த இடத்துலையும் யாருக்குமே எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாருக்கும் அவங்களோட ஒர்க் பிளேசஸ்ல சேஃப்டி ரொம்பவே முக்கியம். நம்ம 1947 ஃப்ரீடம் வாங்குவோம், இப்போ 2024 ஃப்ரீடம் வாங்கி இத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. சும்மா நம்ம ஜாலி ஃப்ரீடம் ஹாப்பி ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம், ஆனால் உண்மையிலே ஃப்ரீடம் இருக்கா? ஒர்க்கிங் பிளேஸ்லேயே ஒருத்தவங்களுக்கு சேஃப்டி கிடையாது, அப்புறம் என்ன நம்மலாம் ஃப்ரீடம் வச்சுருப்போம்? என்னைக்கு நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சேஃப்டி இருக்கும், அதான் வந்து ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்ன? யார் வேணாலும் எந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிறது ஃப்ரீடமா? எல்லாத்துக்கும் கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இந்த நியூஸை பற்றி இந்த வீடியோவை எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அது வந்து வெறும் மெடிக்கோஸாக இருக்கும்னு அவசியம் இல்லை, யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் ஒரு டாக்டர் படுற கஷ்டம் என்ன, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டாக்டர்ஸ்க்கு டாக்டர்ஸோட சப்போர்ட் மட்டும் பண்ணாது, என் டாக்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம ஏன் டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாது? அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து டாக்டர்ஸ்க்காக நம்ம போராடுவோம். டாக்டரோட சோலுக்கு நம்ம ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வாங்கியே தரணும், ஜஸ்டிஸ் தினையே ஆகவே கூடாது. இந்த இஷ்யூ ஹீட்டப் ஆகிருக்க இதே சுச்சுவேஷனில் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தால் அது வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. இந்த மாதிரி பண்ணணும்னு எண்ணம் வரவங்களுக்கும் நம்ம பண்ணால் இவ்வளோ தண்டனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படணும். லெட்ஸ் ஹோப் ஃபார் ஜஸ்டிஸ், நோ வி மஸ்ட் நீட் ஜஸ்டிஸ். சரி.